இருக்கு எழுதி போட்டிருக்காங்க. இவட சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறி போகல, இவடையானா நாங்கள் வந்து கேரளாவில் மலையாற்றூர்னு ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான், மேலே ஏறி போகணும். நல்ல பியூட்டிஃபுல் லேக்ஸ் இருக்குது. நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் அப்புறம் காமிக்கிறோம். அது இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் இப்போது ஆஃப் சீசன், ஸோ ரொம்ப கூட்டம் கிடையாது. பட் நல்ல கூட்டம் வரும் சொன்னாங்க மற்ற டைமில். இப்போதைக்கு ரொம்ப கூட்டம் இல்லை, இன்றைக்கு காலையில் மழையாக வேறு இருக்குது, அதனால் கூட கூட்டம் கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் மினிமம். அதுக்கு மேலே நம்மளால் ஸ்பீடாக நடக்க முடிஞ்சால் நடந்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் நான் வில் சி. ஓகே, ஸோ இதில் 14 ஸ்தலம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு ஸ்தலம் போகும்போதும் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறி சவுண்ட் அழகா இருக்கு. பாருங்க நம்ம எவ்வளவு மேலே வந்தாச்சு. Actually this is கொஞ்சம் தான், இன்னும் லைக் 45 minutes நடக்கணும் மினிமம். 45 முன்னாடி நான் ஆல்ரெடி டயர்ட் ஆமே. சோ ஃபுல்லா மலையா தான் இருக்கு. நம்ம பிரேயர் பண்ணிட்டு நடந்துட்டே இருக்கலாம். ஓகே, இது ரெண்டாவது ஸ்தலம். கோயில் மேல ஆம கோயில் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஏழாவது ஸ்தலம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாதியில் வந்திருக்கோம். என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என் பிள்ளைங்க சூப்பராக போயிட்டுருக்காங்க, பட் ஐ எம் ஓகே. ஸ்டில் வி ஆர் மூவிங், போயிட்டே இருக்கும். இன்னும் பாருங்கள் மேலே இருக்குது. 8, 9, 10 வரை இங்கே தெரியுது. திருப்பி இன்னும் 4 ஸ்தலம் போகணும். அதை விட அத்தை வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச் இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை.
இவ்வளவு தூரம் என்ன செருப்பு இல்லாம உண்மையில நடந்ததே கிடையாது தெரியுமா? ஆனா எனக்கு அப்படி கால் அடி ஒண்ணும் தெரியல, டயர்டா இருக்கு. அவ்வளவுதான் ஆமா, நேரம் இருந்தது. இப்போ தொலைஞ்சாத்தலே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக 14th ஸ்தலம், 14th ஸ்தலத்தில் நாங்கள் வந்துட்டோம். லாஸ்ட்டு